பார்க்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டுமே பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். குடும்பம் ஒரு கதம்பம். இதுக்கு முன்னாடி நாம இதுல ரெண்டு எபிசோடு பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ரெண்டு எபிசோடோட லிங்கை நான் கொடுக்கறேன். நீங்க மறக்காம பாத்துட்டு உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க கூட பகிர்ந்துக்கங்க. இப்ப இந்த குடும்பம் ஒரு கதம்பம்ல இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலி பாத்தீங்கன்னா எபிசோடு 3. இந்த எபிசோடு 3 எபிசோட் 2ல என்ன பார்த்தோம், ஒரு தாய் அவங்களுக்கு இருக்கிற கடமைகள் என்னென்ன. அப்போ ஒரு தாயை பத்தி பேசினா அடுத்தது யாரை பத்தி பேசணும், தந்தையை பத்தி தானே. ஏன்னா தாய் தந்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிற ரெண்டு கண்கள் மாதிரி. இந்த ரெண்டு கண்கள் தான் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கே உதவுது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணான தாயாரை பத்தி நாம போன காணொலியில, அதாவது குடும்பம் ஒரு கதம்பம்ல எபிசோட் 2ல பார்த்துட்டோம். இப்ப எபிசோட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தந்தையின் 7 அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா. வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு தந்தையின் 7 கடமைகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு தந்தையின் 7 அடிப்படை கடமைகள்ல வர முதல் கடமை, எல்லை மீறாத கண்டிப்பையும் தண்டிப்பையும் பயன்படுத்துதல். இது ஏற்கனவே தாயின் கடமைகள்லையும் நான் சொன்னேன், அதே தான் தந்தைக்கும் சொல்றேன். அதாவது நாம எவ்வளவு தூரம் கண்டிக்கணும், அளவுக்கு அதிகமா கண்டிச்சாலும் சரி, அளவு குறைவா கண்டிச்சாலும் சரி, அதே மாதிரி எந்த நொடியில தண்டிக்கணும், எந்த இடத்துல தண்டிக்க கூடாது, எந்த இடத்துல எது மனச்சிக்கல் உருவாக்கும், இதெல்லாம் ஒரு தந்தை மிகச்சரியா கணிச்சு செய்யணும். இதுல ஏதாவது ஒரு சின்ன தவறுதல் கண்டிக்காம விட்டுட்டா அந்த பிள்ளையோட போக்கு வேற மாதிரி, அளவுக்கு அதிகமான கண்டிப்பு தண்டிப்பு இருந்தா அந்த பிள்ளையோட போக்கு வேற ஒரு வடிவத்துல போய் நிற்கும். இத சரியா திட்டமிட்டு செய்ய வேண்டியது ஒவ்வொரு தந்தையோட கடமை. ஒரு தந்தையின் 7 அடிப்படை கடமைகள்ல வர ரெண்டாவது கடமை, ஒரு நல்ல சூழலை தங்கள் பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுப்பது. நல்ல சூழல்னா அந்த குழந்தைகளை சுத்தி நேர்மறை அதிர்வு கொண்ட மனிதர்கள் தான் இருக்கணும், அறிவுபூர்வமான மனிதர்கள் தான் இருக்கணும், ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ள மனிதர்கள் தான் இருக்கணும். அவங்க பார்க்கறது பேசுறது பழகிறது எல்லாமே அன்பை நோக்கி இருக்கணும், ஆக்கப்பூர்வத்தை நோக்கி இருக்கணும். இந்த தீய பழக்கங்கள் இருக்கிற ஒரு சூழல் அவங்களுக்குள்ள சுத்தி காட்டுறது, இல்ல இந்த இது தகாத வார்த்தைகள் பேசுற ஒரு கூட்டத்துக்கு நடுப்புற அந்த பிள்ளைகள் வாழறது, இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகள் மேம்பட்டு போகாம அவங்களுடைய நடத்தைகள்லயே மாற்றம் வந்துடும். அதனால ஒரு நல்ல சூழலை கொடுக்கணுங்க, ஒரு ஆரோக்கியமான சூழல், ஒரு நேர்மறையான சூழலை கொடுக்க வேண்டியது தந்தையான ஒவ்வொரு மனிதருக்கு உள்ள கடமை. ஒரு தந்தையின் 7 அடிப்படை கடமைகள் வர மூன்றாவது கடமை, தன்னுடைய சிறு வயதுல இருந்து நடந்த நிகழ்வுகள்ல இருக்கிற சரி தவறுகளை, தன்னுடைய சிறு வயதுல நடந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற சரி என்ன தவறு என்ன, தான் செய்த தவறான விஷயங்கள் என்னென்ன, தான் செய்த சரியான விஷயங்கள் என்னென்ன, சரியான முடிவுகள் என்னென்ன, தவறான முடிவுகள் என்னென்ன, அதனுடைய பலன்களை நான் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு ஆண்டுகள் அனுபவிச்சேன், இப்போ வரைக்கும் எனக்கு சிக்கலா இருக்கிறது எந்த தவறான முடிவால அப்படிங்கறத தமது பிள்ளைகளுக்கு பகிர்ந்துக்கணும். வெறுமனா நம்முடைய தலைமுறை பெருமையோ பரம்பரை பெருமையோ இல்ல நாம செஞ்ச ஆக்கப்பூர்வமான விஷயத்தை மட்டும் பகிர்ந்துக்காம தான் செய்த தவறையும் சொல்லி, இதனால நான் அனுபவிச்சேன், அந்த அனுபவத்தின் பேர்ல நான் உனக்கு சொல்றேன், இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்காத, ஏன்னா இந்த தவறான முடிவுகளை எழுந்திருக்க என்னால இப்ப வரைக்கும் முடியல, இல்ல எழுந்திருக்கிறதுக்கு எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, நீ அதை செய்யாதன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அது சரியா போயிச்சேரு. இன்னொன்னு, நம்முடைய அனுபவம் முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு தான் பயன்படணும். ஒரு தந்தையின் 7 கடமைகள்ல வர நான்காவது கடமை, உலகத்தின் அறிவுபூர்வமான நேர்மறையான செய்திகளை விஷயங்களை தமது பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துதல். இப்போ நம்ம சோசியல் மீடியாலே பாக்குறோம், தொலைக்காட்சியில பாக்குறோம், இங்க பார்த்தாலும் எதிர்மறையான செய்திகள் தான் இருக்கு. அதாவது இந்த கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது, இல்ல எப்பவுமே ஒரு சோகம் அழுக துக்கமா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையே பிள்ளைகள் பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த உலகம் இப்படிப்பட்டதான் நினைச்சுப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல எல்லாமே கலந்துதான் இருக்கு, நல்லதும் கலந்திருக்கு கெட்டதும் கலந்திருக்கு, ஒரு இடத்துல ஆக்கப்பூர்வமான விஷயம் நடக்குது, ஒரு இடத்துல அழிவுபூர்வமான விஷயம் நடக்குது. பிள்ளைகள் வெறும் அழிவுபூர்வமான எதிர்மறையான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்காம நேர்மறையான, அதாவது இந்த உலகத்தோட மிகப்பெரிய கடத்தல்காரனை பத்தி அந்த பிள்ளை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல ஒரு தந்தையோட கடமை என்னன்னா, இந்த உலகத்துல சமகாலத்துல வர நல்ல மனிதர்களுடைய பெயரை அறிமுகப்படுத்தலாம், நல்ல இடங்களை அறிமுகப்படுத்தலாம், நல்ல ஒரு மக்களை அறிமுகப்படுத்தலாம், அதாவது நல்ல நேர்மறையான விஷயங்கள் இந்த உலகத்துல எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தேடிக்கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அது அவனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாவே இருக்குங்க. ஒரு தந்தையின் 7 கடமைகள்ல வர ஐந்தாவது கடமை, ஒரு தந்தையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இதைத்தான் நான் சொல்லுவேன். என்னன்னா,
நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமா வந்து தோல்வி, அவமானம், ஒரு மனச்சிக்கல், ஒரு குழப்பம் இதெல்லாமே வரும். அந்த நேரத்துல ஒரு தெளிவு தர ஒரு தன்னம்பிக்கை தூணாதான் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அதாவது பொதுவா சொல்லுவாங்க, ஒரு அப்பா வந்து தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய வந்து நண்பனா ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நண்பன்னா தோல்ல கை போட்டு வாடாமச்சான்னு சொல்றது இல்ல. எப்பெல்லாம் தன்னுடைய பிள்ளை துவண்டு போறானோ, துவண்டு போறாளோ, அது மகனோ மகளோ யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தன்னம்பிக்கை தூணா நான் இருக்க கவலைப்படாத, கொஞ்ச நேரம் என் தோளை சாஞ்சிக்கோ, உனக்கு என்ன மனச்சிக்கலோ அதுக்கான தீர்வை நான் சொல்றேன், நீ சரியானதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் ஒவ்வொரு தந்தையோட கடமை. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல அவமானம் ஏற்பட்டாலும், குழப்பம் வந்தாலும், மனச்சிக்கல் வந்தாலும், ஒரு உள் உணர்வு சொல்லும், நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன், எனக்கு என் அப்பா இருக்காருன்னு. இந்த உணர்வை அவங்களுக்குள்ள கடத்த வேண்டியது ஒவ்வொரு தந்தையோட அடிப்படை கடமை. ஒரு தந்தையின் 7 அடிப்படை கடமைகள் வர ஆறாவது கடமை. பொதுவாவே சில குடும்பங்கள்ல இருக்கும் என்னன்னா, அப்பாவை பார்த்தாலே பயம் இருக்கும். இந்த பய உணர்வை மட்டும் ஏற்படுத்தி வச்சுட்டு ஒரு தந்தை மகன் இல்ல தந்தை மகள் இந்த அன்பு எவ்வளவு நாள் நீடிக்கும் நினைக்கிறீங்க? இது நீடிக்கவே நீடிக்காது. அதனால தங்களுடைய பிள்ளைகளுக்கு தன்னை பார்த்தா பயம் வரணும், அப்பதான் வந்து அவங்க நேர்வழியில் நடப்பாங்க, அப்பதான் வந்து அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறதே ஒரு தவறான விஷயங்க. பொதுவா பயத்துக்கும் மரியாதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க அப்பா திட்டுவாரு, அதனால நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றது வெறும் பயம். எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, அவர் எப்பவுமே நல்லதுதான் சொல்லுவாரு, அதனால அவருக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறது ஒரு மரியாதை கலந்த பயம். அதாவது தவறான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிற பயம் இருக்கும். அது என் அப்பா மேல வச்சிருக்க நான் மரியாதையா இருக்கும், அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாது, அவருடைய மனசை சங்கடப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம். அதனால ஒவ்வொரு தந்தையோட கடமை தன்னுடைய பிள்ளைகளோட மனசுல பயத்தை விதைக்க வேண்டாம், தன் மேல பயத்தை விதைக்க வேண்டாம். ஒரு மரியாதையை விதைச்சா போதும், அவங்களுக்கே பிடிக்கும். நம்மளுடைய முகம் லேசா மாறினா கூட நம்ம அப்பாவுக்கு பிடிக்கல, நம்ம ஏதாவது தவறான விஷயத்துக்கு போறோம் போல இருக்குன்ற உள் உணர்வு அவங்களுக்கு வந்துடும். அதனால பயத்துக்கு பதிலாக அவங்களுடைய மனசுல மரியாதையை தான் நம்ம விதைக்கணும். இது ஒவ்வொரு தந்தையோட அடிப்படை கடமை. ஒரு தந்தையின் 7 அடிப்படை கடமைகள் வர ஏழாவது கடமை. ஒரு தந்தையா இருக்கிற ஒரு ஆண்மகன் தன்னுடைய பெற்றோர்களை நல்ல முறையில நடத்தணும். இதை தான் அந்த பிள்ளை பார்ப்போம். அதாவது நம்ம அப்பா அவருடைய அப்பாவையும் அம்மாவையும் எப்படி நடத்துறாரு, ஒரு பெற்றோர்களை இப்படிதான் பாத்துக்கணுமா? ஏன்னா பிள்ளைகளுக்கு அப்பா தான் ரோல் மாடல். அந்த அப்பா தன்னுடைய பெற்றோர்களை எந்த அளவுக்கு மரியாதையா நடத்துறாரு, தகாத வார்த்தைகளை பெற்றோர்கள்கிட்ட பேசுறது இல்ல, என்னதான் உரிமையா சண்டை போட்டாலும் எல்லாம் மீறாம பாத்துக்கிறாரு. அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுன்னா அவர் துடிச்சு போறார். அப்போ ஒரு மகனா இருக்கிறவர், ஒரு மகளா இருக்கிறவர் தன்னுடைய பெற்றோர்களை இப்படிதான் கவனிச்சுக்கணும்னு அவனுடைய மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதியும். இந்த பசுமரத்தாணி மாதிரி பதிய வைக்கிற வேலையை ஒரு ஒரு தந்தையும் செய்யணும், சொற்களால இல்லைங்க, செயல்பாடுகளால. இந்த 7 அடிப்படை கடமைகள்ல எந்த கடமை முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. உங்களுடைய தந்தை பற்றிய கருத்துக்களையும் மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. இல்லப்பா அப்பாவோட கடமை ஒன்னு இருக்கு நீ விட்டுட்டேன்னா அதையும் பதிவு பண்ணுங்க, கவலையே வேண்டாம். நல்ல நல்ல அருமையான அழகான தந்தைமார்களுக்கு இதெல்லாம் பகிர்ந்துக்கங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான அருமையான சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.